श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां कमलया करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये எல்லா பெருமாளும் தான் தன்னுடைய லக்ஷ்மி பதித்துவத்தையும் மறந்து கோதா பதித்துவத்தையே ஆசைப்பட்டார்கள் என்று பார்த்தோம். லோகத்ரயி பகுமதாத்து கமலாபதித்வாத்து கோதாபதித்வம் அதிகம் பகுமே நிரேதே என்று அழகாக சொன்னார். எல்லா பெருமாளுக்கும் நான் லக்ஷ்மி பதியாக இருக்கிற தன்னுடைய இருப்பை கூட பொருட்படுத்தாது கோதாபதித்வத்தை அதிகமாக நினைத்தார்கள் என்று ஒவ்வொரு பெருமாளுமே ஆசைப்பட்டார்கள் என்று கூறினார். மேல் தொடங்குகிறார். அதாவது ஸ்வயம்பரம்னா எப்படி நடக்கும்னா, முதல்ல எல்லாரும் ஆசனத்தில் வந்து அமர்வார்கள். ராஜாக்கள்லாம் வந்து அமர்வார்கள். அந்த இப்போது ராஜாக்கள் ஸ்தானத்தில் தான் பெருமாள்கள்லாம் வந்திருக்காள். அவளுடைய ஆசனத்தில் உட்காந்துருக்காள். அவளுடைய சேஷ்டைகள்லாம் விசித்திரமான சேஷ்டைகள், பேச்சுக்கள், ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது, மந்திரிகளோட பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுறது, அப்போ புஷ்பத்தை முகந்து பார்க்கறது, எதோ அந்த மாலையை எழுத்து விட்டுக்கிறது, இந்த மாதிரி காலரை தூக்கி விட்டுக்கிறதுன்னெலாம் சகஜமாக இந்த காலத்து பசங்க பண்ணுற மாதிரி. ஆனால் நல்ல பெரிய இடத்து பிள்ளையாச்சே, அதனால் எல்லாரும் என்ன பண்ணுவா, அவாவாளுடைய ஸ்ருங்கார சேஷ்டைகளை எல்லாம் செய்வார்கள். காளிதாசன் கூட வர்ணிக்கச்ச ஸ்ருங்கார சேஷ்டாக விவிதாபூஹு என்று வர்ணிக்கிறான். ஒரு ஒரு ராஜா ஒரு ஒரு மாதிரி பண்ணுவார்கள். அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிற பணக்கார பசங்களே ஆச்சரியமாக நிறைய காரியங்களை பண்ணுவா. அந்த மாதிரி அந்த ஸ்ருங்கார சேஷ்டைகள் ராஜாக்களுக்கு கேட்க வேண்டுமா, அதுவும் பெருமாள்களுக்கு கேட்க வேண்டுமா, அவர்கள் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் மெதுவாக வர்ணிக்கப் போகிறார். இப்பொழுது ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த 23வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். கோதையை பார்த்த உடனே இவள் எங்கோ மனதை பறிகொடுத்திருக்கிறாள் என்று எல்லா ராஜாக்களும் நினைத்தார்கள் என்று ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை சொல்கிறார். என்ன, ரங்கநாதருடைய மனசை பறிகொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர்கள் சில லட்சணங்களை பார்த்து எல்லா பெருமாளும் இது யாரோ யாருடைய மனசை பறிகொடுத்திருக்காப்பாவோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாளோ, அதை இங்கே அழகாக இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறேன். அது ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். அஸ்வின்னவக்திரமதிகஸ்வசிதானுபந்தம் ஆ பாண்டு கண்டலம் கண்டம் அலசே க்ஷணமங்கமஸ்யாஹாம் ஆலோக்கிய குத்ரசிதியம் வினிமக்ன சித்தா இத்யாசங்கமான ஹிருதயம் ஹரிபிருந்தமாசீத். மறுபடி ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அஸ்வின்னவக்த்ரமதிகஸ்வசிதானுபந்தமாபாண்டுகண்டமலசேக்ஷணமங்கமஸ்யாஹாம் ஆலோக்கிய குத்ரசிதியம் வினிமக்னசித்தேத்யாசங்கமானஹ்ருதயம் ஹரிபிருந்தமசீத். அஸ்வின்னவக்த்ரம் வெந்து போகிறது, முகத்துலேருந்து வேர்வை பொழுகிறது, அதிகமாக மூச்சு சுவாசங்கள் அதிகமாக இருக்குது. அதிக ஸ்வசிதானுபந்தம், அந்த ஸ்வசிதங்கள் எப்படின்னா அனுபந்தம், ஒன் ஆஃப்டர் அனதர் பெருமூச்சு விடுறாள். ஆபாண்டு கண்டம், அதாவது வெளுத்து இருக்கிற கழுத்துகள், கழுத்து இதெல்லாம் அறிகுறியாம் யாரிடத்துலேயோ மனசை பறிகொடுத்திருக்காள் என்பதற்கு. அலசேக்ஷணம், பார்வையில் ஒரு ஆலசியம் இருக்குது. பார்வையில் குழந்தைகள் பார்க்கும்போது இது கன்னியா பொண்ணு பார்க்குற பார்வை, இது பெரியவா பார்க்குற பார்வை, அந்த வித்தியாசங்கள்லாம் பெருமாளுக்காக தெரியாது. அதனால் ஒவ்வொரு பெருமாளும் அலசேக்ஷணம், கொஞ்சம் ஆலசியத்தோடு பார்க்குற அந்த பார்வையையும் பார்த்து, அந்த சரீரத்தினுடைய ஆக்ருத்திகளையும் பார்த்து, அலசேக்ஷணம் அங்கம் அஸ்யாஹா அலோக்கிய பார்த்து என்ன பார்த்தாள், ஆஸ்வின்ன வக்த்ரம் அதிக ஸ்வசிதானுபந்தம் ஆபாண்டு கண்டம் அலசேக்ஷணம் அங்கம் அலசேக்ஷணம் அங்கம் அந்த மாதிரியாக
ஒரு ஆலசியத்தோட கூண்ட உடனே டக்குன்னு பார்க்கறது வேற, அப்படி ஆலசியத்தோட பார்க்கறது வேற. அதாவது மெதுவாக பார்க்குறதுன்னு அர்த்தம். அதில் ஒரு சோம்பேறித்தனம், ஸ்லக்கிஷ்னஸ் இருக்குது, டயர்ட்னஸ் தெரியறது. அதனால் என்ன பண்ணால், யாரையும் நினச்சிண்டு இவ இழைச்சின்னு இருக்காள். இழைக்கிறதுனாலையும் வெண்மைப்படுவதனாலையும் கழுத்துண்ட வெண்மை கலர் வெண்ணையாக வந்திருக்கு பார்த்தியா, வெண்மையாக இருக்குது பாரு கொஞ்சம் அப்படின்னு எல்லாம் பார்த்து, குத்ரச்சிதியம் வினிமக்ன சித்தா, எங்கோ இவளுடைய மனசானது மூழ்கி இருக்கிறது. வினிம குத்ரச்சிதியம் வினிமக்ன சித்தா இத்தி அசங்கமான ஹிருதயம் ஹரிபிருந்தம். இந்த ஹரிபிருந்தமானது, இந்த பெருமாளுடைய கூட்டமானது இப்படி சங்கையோடையே பார்த்தது அவளை என்று கூறுகிறார். ஆஸ்வின்ன வக்ரமதிக ஸ்வசிதானுபந்தமா பாண்டுகண்டமல சேக்ஷணமங்கமஸ்யாஹா ஆலோக்கிய குத்ரச்சிதியம் வினிமக்ன சித்தே இத்தியாசங்கமான ஹிருதயம் ஹரிபிருந்தமாசீத். வக்ஷோல சத்விமல கௌஸ்துபதர்ப்பணாந்த சங்கராந்த தத்தனுலதா பிரதிபிம்பலக்ஷ்யாத் கோதா மமைவ நியதம் ஹிருதயங்கமேதி கோவிந்த மண்டலம் அனக்ஷரமாச்சே. இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கோ, அனக்ஷரமாச்சே ரொம்ப அழகுது. வக்ஷோல சத்விக விமல கௌஸ்துப தர்ப்பணாந்த சங்கராந்த தன்னுலதா பிரதிபிம்ப லக்ஷியாத்னு ஒரே பதம் போடுற, பெரிய பதமாக போடுற. தன்னுடைய மார்பில் விளங்கக்கூடியதான கௌஸ்துபம் இருக்கிறதே, விமலமான கௌஸ்துபம், அப்பழுக்கற்ற கௌஸ்துபம், அதுவே அவர்களுக்கு கண்ணாடி போல் விளங்குகிறது. அந்த கண்ணாடியில் தெரிகின்ற, பிரதிபலிக்கின்ற கோதையினுடைய அற்புதமான திருமேனியினுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து, அதை பார்த்து என்ன நினைக்கிறாளாம் கோதா, மம்மை ஒவ்வொருத்தருடைய கௌஸ்துபத்துலேயும் அது தெரியறது, ஆனால் இவாளுக்கு என்னென்னா இன்னொருத்தருடைய கௌஸ்துபத்தில் தெரியறது இவாளுக்கு தெரியாது. இவாளுடைய கௌஸ்துபத்தில் கோதையானவள் அழகான சரீரத்தோடு தெரிகிறாள் என்பதை பார்த்து, பத்தியா இன்டெரக்டாக இந்த கௌஸ்துபம் கூட சொல்கிறது பத்தியா, எனக்கு தான் கோதை என்று அப்படின்ட்டு, கோதா மமைவ நியத்தம் ஹிருதயங்கமா, பத்தியா எனக்கு தான் அவள் ரொம்ப பிடித்தவள், என்னுடைய ஹிருதயத்தை ஹிருதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவள் என்பதை பத்தியா இந்த கௌஸ்துபமே காமிச்சு கொடுக்கறது என்று கோவிந்த மண்டலம் எல்லாம் அனக்ஷரம் ஆச்சசக்ஷே வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே நடிச்சுட்டு தான். ஏன்னா வெளில சொன்னால் தெரியும், எனக்கும் தானே என்னுடைய கௌஸ்துபத்துலேயும் தான் தெரியுறா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுவார். அதனால் அனக்ஷரம் ஆச்சசக்ஷே வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே சொல்லிட்டார்கள். ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். இது காளிதாசன் வந்து இதே மாதிரி இந்துமதி சுயம்பரம் வர்ணிக்கிறான், ஆனாலும் கூட அதை காட்டிலும் கோதா சுயம்பரத்தை ரொம்ப அழகாக பண்ணணும்னுட்டு பண்ணியிருக்கார். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். வக்ஷோல சத்விமல கௌஸ்துபதர்ப்பணாந்த சங்கராந்த தத்தனுலதா பிரதிபிம்ப லக்ஷ்யாத்து கோதா மமைவ நியதம் ஹிருதயங்கமேதி கோவிந்த மண்டலம் அனக்ஷரமாச்சசக்ஷே கோதாம்பிலோகிதவதா ஹரிமண்டலஸ்ய பிராதுர்பபூரத விப்ரமசேஷ்டிதானி ஆலோகனேன சுதராம் அமிர்தம் சுமூர்த்தே ரம்போ நிதேரிவ தரங்க விஜிருபணானி. கோதாம் விலோகித்தவதா, கோதையை பார்த்த அந்த ஹரிமண்டலம் இருக்கிறதே, அந்த பகவான்களுடைய கூட்டம், 108 திவ்யதேச பெருமாள்களுடைய அந்த கூட்டமானது என்ன பண்ணித்துன்னா, அவர்களுடைய சரீரத்தில் பிராதுர்பபூஹு விப்ரமசேஷ்டிதானி பிராதுர்பபூஹு, ஏதோ விதமான சேஷ்டைகள், விலாசங்கள், ஸ்டைல்ஸ், அந்த ஸ்டைல்னால் ஏற்படுற சில சில அங்க சேஷ்டைகள் இவைகளெல்லாம் உண்டாயின. எப்படிடா என்றால், சந்திரன், பூர்ண சந்திரன் கிளம்பின உடனே எப்படியான சமுத்திரத்தில் தரங்கங்கள்லாம் குதிக்கிறதோ, துள்ளி குதிக்கிறதோ, அந்த மாதிரி கோதையை பார்த்தவுடன் இவர்களுடைய சிருங்கார சேஷ்டைகள் வெகுவாக ஆயின என்று சாதாரணமாகவே கேட்க வேண்டாம். அதுக்கு பிரம்மச்சாரியாக இருக்கிறவாளுக்கு ரொம்ப, அதுவும் பொண்ணை பார்த்து, அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பார்த்தான்னா இன்னும் கொஞ்சம் மனசில் விகாரங்கள் ஏற்படும், அதுக்கேற்ற மாதிரி சேஷ்டைகள் ஏற்படும், அவள் பார்க்குறான்னா இன்னும் கொஞ்சம் அதிக சேஷ்டைகள் ஏற்படும். அந்த மாதிரி கோதையை இவர்கள் பார்த்த உடனேயே, ஆண்டாளை பார்த்த உடனேயே இவளுடைய ஆங்கிக சேஷ்டைகள் உண்டாயின. எப்படியானால் சந்திரனை பார்த்தவுடன் சமுத்திரத்தில் அலைகள் எழுகின்றனவோ அதுபோன்று இருந்தது என்று அற்புதமாக வர்ணிக்கிறார். கோதாம் விலோகிதவதா ஹரிமண்டலஸ்ய பிராதுர்பபூரத விப்ரமசேஷ்டிதானி ஆலோகனேன சுதராம் அமிர்தாம்சு மூர்த்தேஹே அம்போனிதேஹே இவ தரங்க விஜிருபணானி. யதா அம்போனிதேஹே தரங்க விஜிருபணானி,
அமிர்தாம்சுமூர்த்தேகே அம்போ அமிர்தாம்சுமூர்த்தேகே ஆலோகனேன அப்படி புரிஞ்சுக்கணும். அமிர்தாம்சுமூர்த்தியான அமிர்தகிரணனான சந்திரனுடைய மூர்த்தியை பார்த்தவுடன் எவ்வாறு சமுத்திரத்திற்கு அம்போனி தேகே தரங்க விஜிரும்பணானி பவந்தி ததா விப்ரமச்சேஷ்டிதானி ஹரிமண்டலசிய கோதாம் விலோகிதவதா பிராதுரபவன் பிராதுர்பபூஹு என்று தாத்பர். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்களாம் கேட்க வேண்டிய ஸ்லோகங்கள். தத்கண்டனால சுஷமா சுகிருதித்யஜஸ்ரம் கஷ்டித் கரேண சமமன்யத பாஞ்சஜன்யம் தன்னாபிமண்டலசனாபிரிதி இதி தரோபி பாணௌச கௌதுகம வைக்ஷத சக்கரராஜம். ஒரு குரூப் ஆஃப் விஷ்ணு மண்டலி என்ன பண்ணித்துன்னா, என் கையில் இருக்கிற தன் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யத்தை ஓ அவளுடைய கழுத்து என்றே நினைத்தது. தத் கண்டனால சுஷமா சுகிர்த்து, அவளுடைய கண்டநாளம் இருக்கிறதே அதனுடைய அழகிற்கு இந்த பாஞ்சஜன்யம்தான் பொருந்தும், பாஞ்சஜன்யம் போன்று சங்கை போன்ற கழுத்தை உடையவள் என்பதை ரொம்ப அழகாக இந்த விஷ்ணு மண்டலி என்ன பண்ணித்து, இந்த பகவன் மண்டலி பகவத் கூட்டம் என்ன பண்ணித்து, தன் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யத்தை ஒரு தடவை பார்த்துண்டு ஓ இது வந்து அவளுடைய கண்டத்தினுடைய ஆகிருத்தியை ஒத்த ஆகிருத்தியை உடையதாக இருக்கிறது என்று தன் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யத்தை பார்த்து நினைத்தார்கள். ஒரு மண்டலம் தன் நாபிமண்டல சனாபிகி இது இதரோபி, இன்னொரு குரூப் என்ன பண்ணித்துன்னா, அவளுடைய நாபிமண்டலம் இருக்கிறதே அதற்கு ஒத்ததுதான் இது என்று தன்னுடைய சக்கராயுதத்தை, சக்கரத்தாழ்வார் இருக்கார் என்னோட கையில் சக்கராயுதம் இருக்கிறதே அந்த சக்கராயுதத்தை பார்த்து நடுவில் அதிலும் ஒரு மிகுந்த சின்னதாக ஒரு அழகான கேப் பள்ளம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து தன்னாபிமண்டல சனாபிகி அதனுடைய அவளுடைய நாபிமண்டலத்தை போன்றதாக அதற்கு பந்துவாக விளங்கக்கூடிய சனாபிகின பந்துகுன்னு அர்த்தம், அதுக்கு பந்துதான் இது அதே மாதிரி இருக்குன்ற அர்த்தத்தில். இதரோபி பானோ, இன்னொரு குரூப் ஆஃப் விஷ்ணு மண்டலி என்ன பண்ணித்தன, தன்னுடைய சக்கரத்தை பார்த்தது என்று, அதாவது அவளுடைய நம்மளுடைய தன்னுடைய சக்கராயுதத்தை பார்த்து அவள் இடுப்பு போல இருக்கிறது என்றும், அவளுடைய உதரத்தை போல இருக்கிறது, நாபிமண்டலத்தை போல இருக்கிறது என்றும், அவளுடைய கழுத்து போல இருக்கிறது என்று பாஞ்சஜன்யத்தை பார்த்தும் இவர்கள் நினைத்து கொண்டார்கள். அந்யோபி நந்தகம வைக்ஷத சாபிலாஷம் தல்லோச்சனாஞ்சல விலாச கலாச கேதீம் தத்ப்ரூலதா விகசித பிரணயீதி மோதாத் சர்க்கம் கரேண சமபாவயதா பரோபீம். இன்னொருத்தர் என்ன பண்ணார், தன்னுடைய கட்கம் இருக்கிறதே நந்தகம் அதை பார்க்குறார், ரொம்ப ஆசையோட நந்தகத்தை பார்க்குறார். இது எதுக்குடா பார்க்குறார்னா, தல் லோச்சனாஞ்சர விலாச கலா சகேதி, அவள் பார்வை பார்க்கும் விதம் இருக்கிறதே அதனுடைய கலை இருக்கிறதே அது இந்த கத்தியினுடைய கலை போன்றது, கூர்மையாக இருக்கிறது, கூர்மையான பார்வையுடையவள் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு தன்னுடைய நந்தகத்தை பார்க்கிறார், தன்னுடைய கட்கத்தை பார்த்து ஆஹா உன்னுடைய உன்னை போன்ற தாரையை உடையது, அப்படியே பார்க்குறவாள் அப்படியே சுண்டி இழுக்கக்கூடியது. அப்படி தல் லோச்சனாஞ்சல விலாச கலா சகா, அவளுடைய பார்வையினுடைய அழகு இருக்கிறதே அதற்கு விலாசத்திற்கு கலா சகா என சேர்ந்து படித்தாளோ இவா ரெண்டு பேரும், இந்த நந்தகமும் அவளுடைய கண்ணும் ஒரே இடத்தில் பயின்றனவோ அந்த கலையை கூர்மையாக மற்றவர்களை தன் வசப்படுத்தக்கூடிய கூர்மையான கத்தி இல்லையா, அந்த மாதிரி கூர்மையான பார்வை அது, அதை பார்த்து நந்தகத்தை பார்க்குறார் ஒருத்தர், தன்னுடைய கட்கத்தை பார்க்குறார், தன்னுடைய கத்தியை பார்க்குறார். அதே மாதிரி இன்னொருத்தர் தத் புரூலதா விகசித பிரணயி, அவளுடைய அழகான இமைகள் புருவங்கள் இருக்கின்றனவே அந்த புருவத்திற்கு ஒரு மித்திரமோ என்று தன்னுடைய சார்ங்கம் தன்னுடைய பானத்தை பார்க்கிறார். பானம் போன்ற அழகான வளைந்த புருவத்தை உடையவள் என்பதை சொல்லுவதற்காக அந்த புருவத்தையும் பார்க்கிறார், தன்னுடைய சார்ங்கத்தை பார்க்கிறார், தன்னுடைய சார்ங்கத்தை பார்க்கிறார், அந்த அவளுடைய புருவத்தை பார்க்கிறார். என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா அவருக்கு மனசில், தத் புரூலதா விகசித பிரணயி, அவளுடைய புரூலத்தையானது எப்படி விகாசம் அடைந்திருக்கிறதோ அவ்வாறு என்னுடைய சார்ங்கமும் விகாசத்தை அடைந்திருக்கிறது, வளைந்திருக்கிறது என்று சந்தோஷத்தினால் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய சார்ங்கத்தை பார்த்து கொண்டார். மஞ்சாதிரோகண விதவு சலிதா நிஷஸ்வன் யதா புரமலங்கரணானி கேச்சித்து
கேச்சித்கரைரதுநுதாஞ்சலமம்பராணாம் அஞ்சலமம்பராணாம் சம்பாகதம்பகவிடம்பனலம் பட்டானாம். அழகாக சொல்கிறார். மஞ்சாதிரோகண விதவு, அந்த மஞ்சத்தில் ஏறுவதற்காக சலிதானி சஸ்வம் நின்யுஹூ யசாபுரம் அலங்கரணானிக்கு, அது ஏறின உடனே என்ன ஆகுதுன்னா மாலைகள்லாம் இங்கும் அங்கும் கொஞ்சம் போயிருக்கும் இல்லையா, அலங்காரங்கள்லாம் கலைஞ்சிருக்கும். கொஞ்சம் மேலே ஏறி வந்த உடனே எல்லாத்தையும் சரிபடுத்திக்கிறாளாம். அந்த சரிபடுத்திக்கிற விதமாக தன்னுடைய அசைவுகள், அங்க அசைவுகள், அங்க சேஷ்டைகள், அதில் இருக்கிற சிருங்காரமயமான விகாரங்கள், அவைகளை அவர்கள் காண்பிக்கிறார்கள். மஞ்சாதி ரோகண விதவு சலிதானி சஸ்வன்யு யதாபுரம் அலங்கரணானி கேச்சித் கேச்சித் கரைஹி அதுனுத அஞ்சலம் அம்பராணாம் சம்பா கதம்பக விடம்பன லம்பட்டானாம் என்று இன்னும் சில பேர் என்ன பண்ணால்னா, தன்னுடைய வஸ்திரம் இருக்கிறதே அதனுடைய நுனியில் அற்புதமான பட்டுக்கரை இருக்குது, அந்த பட்டுக்கரை எப்படா இருக்குன்னா மின்னல் மாதிரி மின்றது. சம்பா கதம்பக விடம்பன லம்பட்டானாம் என்று அதை அழகாக, சம்பா அதாவது மின்னல் போன்று மின்னக்கூடியதான அந்த அற்புதமான பட்டு வஸ்திரத்தினுடைய ஜரிகைகள் இருக்கிறதே, அந்த ஜரிகைகளுடன் கூடிய அந்த வஸ்திரத்தை யசாபுரம் முன்பு மாதிரி அதை போட்டுக்கிறார். கரைகி அதுனு அதை அசைச்சு பார்க்குறார், அதை மறுபடியும் எடுத்து போட்டுக்கிறார். அம்பரானாம் அஞ்சலம், அம்பரம் வஸ்திரங்களுடைய நுனிகளை அவர்கள் மறுபடியும் முன்ன மாதிரி எடுத்து போட்டுண்டு, ஆனால் சாதாரணமாக அந்த உத்திரியத்தை மடித்து போட்டுருக்க, உத்திரியத்தை அப்படி எடுத்து போட்டுக்கிறதே ஒரு அழகு தானே, லோகத்துலேயும் பார்க்குறோமே, அந்த மாதிரி அதை எடுத்து அப்படி ஸ்டைலாக போட்டுக்கிறார். அப்படி ஒரு சில பேர் பண்ணுகிறார்கள். இப்படி சிருங்கார சேஷ்டைகள் விதவிதமாக ஏற்படுகின்றன. அந்யேவியலோகிஷத வக்த்ரமரோ வக்த்ர சரோஜகாந்திம் வக்ஷஸ்த கௌஸ்துபவிலோகன கைதவேன அந்யே ஸ்வபக்த ஜனபாஷண கேலி லக்ஷ்யாத் ஆதன்வத ஸ்மரவசாத்ஹசிதாதிபாவான். அந்யே வியலோகிஷித வக்த்ர சரோஜ காந்தி வக்ஷஸ்த கௌஸ்துப விலோகன கைதவேன, தன்னுடைய பக்ஷஸ்தலத்தில், பக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கௌஸ்துபத்தை பார்ப்பது என்கிற ஒரு வியாஜத்தினால் தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ளுகிறார்கள். தன்னுடைய முகத்தினுடைய காந்தி எப்படி இருக்கிறது என்று பக்த சரோஜ காந்தி, தன்னுடைய முகாரவிந்தத்தினுடைய காந்தியை அந்த பெருமாள்கள் எல்லாரும் தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கௌஸ்துபத்தை பார்க்கும் வியாஜத்தினால் தன்னையும் ஒரு தடவை அழகாக அழக பார்த்துக்கிறான். இன்னும் சில பேர் ஸ்வபக்தஜன பாஷண கேலி லக்ஷியாத்து, தன்னுடைய பக்தர்களோட பேசுகிற வியாஜத்தில் ஸ்மரவசாத்து, ஏதோ ஆசையினுடைய மன்மதனுடைய விகாரங்கள் ஏற்படவே, ஏன்னா உனக்கு தான்டா கிடைக்க போறா, நீ ஏண்டா பயப்படுற அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரியாக ஒரு பாவனையை பண்ணிட்டு ஸ்மரவசாத்து ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து அப்படி ஒரு சிரிப்பை சிரிக்கிறார்கள். உனக்கு தான்டா கோதை, நீ என்ன உன்னை விட்டா வேறு யார் அவர் கல்யாணம் பண்ணிப்பா, எல்லாருக்கும் ஒரு விஸ்வாசம் இருக்குமே, அதனால அந்யே ஸ்வபக்த ஜனபாஷண கேலி லக்ஷ்யாத்து ஆதன்வத ஸ்மரவசாத் ஹசிதாதிபாவான். சிரிச்சுக்கிறார். சில பெருமாள்கள்லாம் என்ன பண்ணுறான்னா கோதை நமக்கு தான் கிடைக்க போகிறான்ற ஒரு எண்ணத்தில் பக்த ஜனங்களோட பேசிட்டு ஒரு உற்சாகத்தை தானாக வரவழைத்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள். தத்ரஸ்வயம் வரமண்டப தத்ரஸ்வயம் வரணமண்டப மஞ்ச மார்க்கேம் ரங்கேஷ சக்த ஹிருதயா ஹரிபிருந்த பூர்ணேம் சாராமசீமணி விகஸ்வர விருக்ஷ சண்டேம் பிரத்யக்ரஜாதி சுமன பிரசவே பிரவணேன பிருங்கீம். அப்பொழுது அங்கே என்ன நடந்தது, அங்கே தத்ர ஸ்வயம்பரண மண்டப மஞ்ச மார்க்கே, அங்கு ஸ்வயம்பரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள மண்டபம் இருக்கிறதே, அந்த மண்டபத்தை நோக்கி செல்லும் மார்க்கத்தில் கோதையானவள் ரங்கேஷ சக்த ஹிருதயா, ரங்கேஷனானவன் தனக்கு ஏற்கனவே அனுகிரகா மூலமாக செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறானே, அவனிடத்திலேயே ஆசக்தமான ஹிருதயத்தை உடையவளான, அவனிடத்தில் ஆசையுள்ள மனதை உடையவளான அவள் ஹரிபிருந்த பூர்ணே, ஹரிபிருந்தத்தினால் எல்லா பெருமாளும் எள்ளி இருக்கிற அந்த மார்க்கத்தில் சாராமசீமணி, எப்படியான ஒரு தோட்டத்தில் நிறைய விருட்சங்கள் இருக்க செய்யும், ஒரு ஜாதி புஷ்பத்தை தான் எப்படி வண்டானது மொய்க்க ஆரம்பிக்குமோ அதுபோல அந்த வண்டு ரங்கநாதராகிற வண்டையே மொய்ப்பவளாக இவள் திகழ்ந்தாள்.
எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை விருட்சங்கள் இருந்தாலும் எத்தனை வாழைப்பழம் வாழை முதலிய விருட்சங்கள் இருந்தாலும் எவ்வளோ உரங்களுடைய கூட்டங்கள் இருந்தாலும் ஜாதி புஷ்பத்தையே பிரங்கமானது பிரமரமானது வண்டானது எப்படி சுற்றி வருமோ அந்த மாதிரி ரங்கேஷ சக்தஹிருதயா ஹரிபிருந்த பூர்ணி இவ்வளவு பெருமாள் இருந்தாலும் அவளுடைய மனதானது ரங்கேஷனையே சுற்றி வந்துருந்தது. எப்படியானால் ஒரு வண்டானது எல்லா மரங்களும் இருக்கக்கூடிய பெரிய வனத்திலும் கூட ஜாதி புஷ்பத்தையே ஆசைப்படுமோ அதுபோல என்று அழகாக சாதிக்கிறார். தத்ர ஸ்வயம் வரண மண்டப மஞ்ச மார்க்கே ரங்கேஷ சக்தஹிருதயா ஹரிபிருந்த பூர்ணே ஹரிபிருந்த பூர்ணேபி அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் கூட இத்தனை பெருமாள் இருந்தாலும் கூட ரங்கேஷ சக்தஹிருதயா எப்படி இருந்தா சாராம சீமணி ஆராம சீமணி தோட்டத்தினுடைய ஒரு அந்த பவுண்டரியில் விகஸ்வர விரக்ஷண்டே எல்லாம் மலர்ந்திருக்கிற எக்கச்சக்கமான மரங்கள் இருந்தாலும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பிரத்யக்ர ஜாதி சுமனப்பிரவணேவ பிருங்கி பிரத்யக்ரமான மிகவும் அப்பொழுது வளர்ந்த ஜாதி சுமனஹா ஜாதி என்கிற புஷ்ப விசேஷத்தில் எப்படி பிருங்கியினுடைய மனதானது செல்லுமோ அதுபோன்று அவளும் ரங்கநாதனிடத்தில் மனதை விட்டவள் அடைந்தவளாக சென்றாள். ரங்கேஷ சக்தஹிருதயான்ற சப்தம் அவ்வளோ அழகாக அந்த அந்த பிரத்யக்ர ஜாதி சுமனப்பிரவணா பிருங்கியோட சேர்றது. ஒரு எப்படியான வண்டனுடைய மனசானது அந்த ஜாதி புஷ்பத்தில் தான் இருக்குமோ அந்த மாதிரி ரங்கேஷர் அவருடைய ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஷயத்தில் தான் மனசானது இந்த இத்தனை பெருமாள் இருந்தாலும் எத்தனையோ விருட்சங்கள் இருந்தாலும் மாதிரி எத்தனையோ பெருமாள் இருந்தாலும் ரங்கேஷனிடத்திலேயே அவருடைய மனதானது சென்றது என்று சொல்லுவதற்காக அழகாக அமைக்கப்பட்ட ஸ்லோகம். தத்ர ஸ்வயம் வரண மண்டப மஞ்ச பார்க்கேம் ரங்கேஷ சக்தஹிருதயா ஹரிபிருந்த பூர்ணேம் சாராம சீமணி விகஸ்வர விரக்ஷண்டேம் பிரத்யக்ரஜாதி சுமனப்பிரவணேவ பிருங்கீம் ஆஜ்யாம் சரஷடஜிதாதி குரு விரஜானாம் ஆதாய சப்ரணயமாலிரனுக்ரஹாக்யாம் அஸ்யை க்ரமாத் அகில தாமநிகேதனானாம் ஆக்யாதுமாரபத வைபவமச்சுதானாம். ஆபடியாக இவ்வாறு எல்லோரும் அமர்ந்திருக்கும் தருவாயில் அவளும் அங்கு வந்து சேர்ந்தாள். ஆண்டாள் அனுகிரகையும் கூட இருக்கிறாள். அந்த குருவாக விளங்கக்கூடிய நம்மாழ்வார் முதலிய 12 ஆழ்வார்களுடைய ஆஜ்ஞையை பெற்று ரொம்ப ஆசையோட அனுகிரகா என்ற அந்த கோதையினுடைய தோழியானவள் அந்த கோதைக்கு மெதுவாக ஒவ்வொரு திவ்ய தேசத்திலேருந்து வந்திருக்கிற பெருமாளையும் அவர்களுடைய வைபவத்தையும் அவர்களுடைய அந்த சொந்த ஊர்கள் பெயர்கள் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு ஆரம்பித்தாள். அசியை கிரமாத்து அகிலதாமனிகேதனானாம் ஆக்கியாத்து மாரபத வைபவம் அச்சுதானாம் என்ன சப்தம் எப்படி அன்வயம் பண்ணிக்கணும். சரஷடஜிதாதி குரு பிரஜானாம் ஆக்ஞாம் ஆதாய சப்ரணயம் ஆசையுடன் ஆலிஹி மித்ரையான அனுகிரகாக்கியா அனுகிரகை என்பவளானவள் சகேலியான அதாவது தோழியான அனுகிரகை என்பவளால் என்பவள் அஸ்யை கோதாயை கிரமாத்து அகில தாமநிகேதனானாம் எல்லா தாமத்தையும் இருப்பிடமாக திவ்ய தேசங்களையும் இருப்பிடமாக உடைய நிகேதனானாம் அச்சுதானாம் அச்சுதர்களுடைய வைபவம் வைபவத்தை ஆக்கியாத்தும் சொல்வதற்கு ஆரபத்தை ஆரம்பித்தாள். நீங்களாம் கேட்டு கேட்டு சம்ஸ்கிருதம் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஆக்ஞாம் சரஷடஜிதாதி குரு விரஜானாம் ஆதாய சப்ரணயமாலிரனுகிரஹாக்யா ஆலிஹி அனுகிரஹாக்யா ஆக்ஞாம் ஆதாய சரஷட சரஹா சரஹான்னு சொன்னதுனால பொய்கை ஆழ்வார் சடஜித்து நம்மாழ்வார் முதலான எல்லா குருக்களினுடைய குரு விரஜம்னா சமூகம் அவர்களுடைய ஆக்ஞையை பெற்றுக்கொண்டு அனுகிரகை தோழியான அனுகிரகை ஆலிஹி அனுகிரகாக்கியா அஸ்யை கோதாயை கிரமாத்து அகிலதாமநிகேதனானாம் அச்சுதானாம் வைபவம் ஆக்கியாத்தும் ஆரபத பத்யே சமஸ்தமருதாம் பிரதமம் பிரணம்ய ரங்கேந்தவே பிரியசகிம் பரிகிருஹ்ய பஷாத்து சா தத்ததச்சுத சமீபமுபேத்ய தேஷாம் வேஷாபதான புரணாம குணானபாணீத்து. என்னவோ தெரியல ஸ்லோகங்கள்லாம் அழகாக வந்திருக்கு அவருக்கு நைசர்கிகமாக வந்திருக்கு. சமஸ்த மருதாம் பத்தியை எல்லோ
தேவாதி தேவர்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் பதியாக விளங்கக்கூடிய அந்த பிரதமம் முதலில் ரங்கேந்தவே பிரணம்ய ரங்கநாதனுக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவித்துவிட்டு ஏனால் அனுகிரகிக்கும் ரங்கநாதனுக்கும் ஏற்கனவே பாஷணம் கோதை விஷயத்தில் நடந்திருப்பதால் ஸ்பெஷலாக ரங்கநாதனுக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிக்கிறாள். இது ரங்கநாதனுக்கு மனசில் சூச்சகம் என்னென்னா ஒன்றுதானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாள் என்பதாக. பிரியசகியின் பரிகிரகிய பிறகு தன்னுடைய பிரியசகியான கோதையை தன் கையில் பிடித்து கொண்டு சா தத்ததச்சுத சமீபமுபேத்திய அவள் அந்தந்த பெருமாளுடைய எதிரில் சென்று நின்று கொண்டு தேஷாம் அவர்களுடைய வேஷ அவர்களுடைய அன்னைக்கு இருந்த ஸ்ருங்காரம் என்ன அபதானம் என்ன அவர்களுடைய விருதங்கள் என்ன அவர்களுடைய கியாதிகள் பிரசித்திகள் என்ன அவர்களுடைய புறம் அவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கார் திருநாமம் என்ன அவருடைய குணங்கள் என்ன என்பவர்களை எல்லாம் எடுத்து சொன்னாள் என்று 32வது ஸ்லோகத்தில் பத்யே சமஸ்தமருதாம் பிரதமம் பிரணம்ய ரங்கேந்தவே ரங்கேந்தவே சமஸ்தமருதாம் பத்யே பிரதமம் பிரணம்ய பிரியசகியும் பரிகிரிய பஷாத்து தன் கைகளால் பிரியசகியான கோதையை பிடித்து கொண்டு சா தத்தத் அச்சுத சமீபமு பேத்திய அந்த அந்த அச்சுதர்கள் பக்கத்தில் அருகில் சென்று தேஷாம் அவர்களுடைய வேஷாபதான புறநாம குணான பாணீது வேஷம் அவர்களுடைய வைபவங்கள் அவர்களுடைய விசேஷணங்கள் அவர்களுடைய ஊர் பெயர் குணங்கள் எல்லாவற்றையும் சொன்னாள். இந்த சமயத்தில் தான் நான் காளிதாசனுடைய வர்ணனைகளையும் இங்கு சேர்த்தே சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறார், ஒவ்வொரு ராஜாவுண்ட போய் இந்துமதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுற சுனந்தை என்பவள் அந்தந்த ராஜாவனுடைய பக்கத்தில் போன உடனே அந்த ராஜா வந்து சந்தோஷமாக இருக்கார், ஓ நமக்கு மாலையிடுவாளோ என்று. அண்ணனை தள்ளி போன உடனே அவருடைய முகமானது மறுபடியும் இருட்டாயிடுறது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் தீபசிகேவ ராத்திரவு எம் வெத்தியாய பதிம்வராசா நரேந்திர மார்காட்டைவ பிரபேதே விவர்ணபாவம் சச பூமி பாலஹா. முன்ன இருக்கிற ராஜா அன்னண்ட இருக்கிற ராஜா ரெண்டு பேரும் இருட்டில் இருப்பா, நடுவில் உண்டு தீபத்தை எடுத்துகிட்டு போனால் எப்படி அந்த தீபம் அந்த இடத்துல மட்டும் பழிச்சுன்னு இருக்குமோ மற்ற இடமெல்லாம் இருட்டாக இருக்குமோ அந்த மாதிரியாக தீபசிக்கேவ ராத்திரவு ராத்திரியில் ஒரு தீபசிக்கையை எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த எந்த ராஜா எதிரில் நிற்கிறாலும் அந்த ராஜா மட்டும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கார். மற்ற ராஜாக்களுடைய ஃபேஸ் பார்க்கணுமே ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாளேன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் என்கிட்ட வருவாளோ இல்லை இந்த ராஜாவுக்கே மாலையை போட்டுற போகிறாளோன்ற வருத்தத்தில் அவர். இப்படியாக ஒவ்வொரு பெருமாளும் இருக்க போகிறாள் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம பஷ்யாரவிந்தனயனே புரதஷ்டகாஸ்தி ஸ்ரீ ஜன்மபூமி நிச்சுலா புரநாயகோயம் நீலா ரமாதரண ஸ்ரீ நீலா ரமாதரணய சுஷுமாஹிருதாட்சியம் நீலாலகா ஜஹதி நாஸ்ய கதாபி பார்ஷ்வம் நீலாலகா ஜஹதி ந அஸ்ய கதாபி பார்ஷ்வம். முதல்ல ஒரு ஒரு திவ்ய தேசத்து பெருமாளை இங்கு கோதைக்கு அனுகிரகையானவள் காண்பித்து கொடுக்கிறார். அவர் யார் என்றால் நிச்சுலாபுரம் என்று சொல்லக்கூடிய உறையூர் பெருமாள். உறையூரில் பெருமாள் என்ன திருநாமம் என்றால் உறையூர் பெருமாள் உறையூர் பெருமாளுடைய திருநாமமானது ஒரு நிமிஷம் அடே எனக்கு இதிலெல்லாம் அந்த அளவுக்கு இல்லையே. உறையூர் பெருமாள் அழகிய மணவாள பெருமாள் என்பது கமலவல்லி நாச்சியார் என்ற நாச்சியார். இதுதான் திருப்பாணாழ்வாருடைய அவதார ஸ்தலம் கூட. அந்த ஸ்தலத்தை அந்த ஸ்தலத்திலேருந்து பெருமாள் எழுந்திருக்கார் என்று அவர் அந்த உறையூர் பெருமாளை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு இன்னைக்கு விஷயத்தை முடிக்கலாம். அதற்கு மேலே அடுத்த ஸ்லோகங்களை அடுத்தடுத்த பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறத அப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். அதாவது பஷ்யாரவிந்தனயனே புரதஷ்ச காஸ்தி ஸ்ரீ ஜன்மபூமி நிச்சுலா புரநாயகோயம்
நீலா ரமா தரணையஹா, நீலை என்ன, ரமா லக்ஷ்மி என்ன, தரணி என்று சொல்லக்கூடிய பூமாதேவி என்ன, இவர்கள் எல்லோரும் அந்த பெருமாளுடைய அழகில் மயங்கியவர்களாக நீலாலகாக அழகிய கூந்தலை உடைய அவர்கள் நாஸ்திய கதாபி பார்ஷ்வம் ஜெயதி அவருடைய அருகாமையில் இருப்பதை எப்பொழுதும் தவிர்ப்பதே இல்லை, எப்பொழுதும் அருகாமையிலேயே இருக்கிறார்கள். அவ்வாறு நீயும் அருகாமையில் இருக்க வேண்டுமென்றால் இவருக்கு மாலையிடுவாயாக என்று தாத்பரியம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கலாம். பஷ்யாரவிந்த நயனே, நீயும் அரவிந்த நயனே என்று கமலம் போன்ற அழகான நயனத்தை உடையவளே. ஒவ்வொரு ஸ்லோகத்திலே நான் என்ன அழகு இல்லையான்னு, அந்த பெருமாள் தான் அழகோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அவளை பற்றியே ஸ்தோத்திரம் பண்ணா. இவளுக்கும் ஒரு விசேஷணத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கொடுக்குறா. பஷ்யாரவிந்த நயனே புரதஷ்ட காஸ்தி, உன் எதிரில் விளங்குபவர் ஸ்ரீ ஜன்மபூமி. அது லக்ஷ்மியினுடைய ஜன்மபூமியாக விளங்கக்கூடிய நிச்சுலாபுர நாயகர் தான் இவர். அந்த நிச்சுலாபுரத்தில் லக்ஷ்மி தேவியானவள் தானே ராஜாவினுடைய குமாரியாக பிறந்துள்ளாள் என்பதை ஸ்ரீ ஜன்மபூமி என்ற சப்தத்தினால் இங்கு காண்பிக்கிறாள். அங்கு நீலாதேவி என்ன, ரமாதேவி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி என்ன, தரணி தேவி என்று சொல்லக்கூடிய பூமாதேவி என்ன, எல்லோரும் இவருடைய அழகில் மயங்கியவர்களாக சுஷுமாகிருதாட்சியா, ஈர்க்கப்பட்ட கண்களை உடையவர்கள், அவருடைய அழகில் ஈர்க்கப்பட்ட கண்களை உடையவர்களாக நீலாலக்காக அழகிய சுருள் சுருளாக உள்ள தன்னுடைய அற்புதமான கூந்தலை உடையவர்களான அந்த நீலாரமா தரணையாக நாசிய கதாபி பார்ஷ்வம் ஜகதி, அவர் அருகில் இருப்பதை எப்பொழுதும் தவிர்ப்பதில்லை என்று சாதிக்கிறார். இன்னும் ஒரு பெருமாள் சேவிச்சுள்ளாம். தஞ்சாபுரி பரிபிருடகம் தடசக்த காலதாராதரோ யமுததே ஸ்தனயாஸ்ய வித்யுத் தத்ரத்யேவ நிருஹரிஹி நகராக்ரபின்ன தஞ்சாக்கிய தைத்யருச்சிராரச்சிதாங்கராகாம் என்று தஞ்சாவூரில் விளங்கக்கூடிய தஞ்சை மாமணி கோயில் நிருசிம்ம பெருமாளை இங்கு காண்பித்துக் கொடுக்கிறாள். இரண்டாவதாக தஞ்சாபுரி பரிபிரடஹா, தஞ்சாவூருக்கு ராஜாவாக விளங்கக்கூடியவர் தடசக்த காலதாராதரஹா என்று இவர் அவர் எப்படி இருக்கார்னா, காலமேகம் போன்று இருக்கக்கூடியவர், நீலமேகத்தை ஒத்தவர், அதாவது நீலமேக சியாமலனாக விளங்கக்கூடியவர். இவருக்கு லக்ஷ்மி வித்யுத்தாக விளங்குகிறாள். லக்ஷ்மி என்பவள் இவருக்கு மின்னல் போன்று விளங்கக்கூடியவள். உததே ஸ்தனையா, உததி சமுத்திரராஜனுடைய பெண்ணான லக்ஷ்மியானவள் இவளுக்கு வித்யுத் ஸ்தானியமாக அவர் மேகம் என்றால் இவள் வித்யுத் என்று, மேகம் எப்படி, மேகமும் வித்யுத்தும் எப்படி சேர்ந்திருக்குமோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவள். தத்ரத்ய ஏஷன் ரிஹரிஹி, அங்கு இருக்கக்கூடிய இந்த நரசிம்ம பெருமாளானவர் நகராக்ரபின்ன, தன்னுடைய நகத்தினுடைய அக்ரபாகத்தினால் நுனியினால் பின்ன பேதம் பண்ணிய தஞ்சாக்கிய தஞ்சன் என்பதான ஒரு தைத்தியன் அசுரன் இருக்கிறானே, அவனுடைய ருதிரத்தினால ஆரச்சித அங்கராகஹா, தன்னுடைய உடம்பு மொத்தம் அந்த இரத்த குழம்பை பூசிக்கொண்டுள்ள இந்த நரசிம்ம தேவர் அங்கு காட்சியளிக்கிறார், அவரும் இங்கு வந்துள்ளார் என்று. தஞ்சாபுரி பரிபிரடகம் தடசக்த காலதாராதரோயமுததே ஸ்தனயாஸ்ய வித்யுத் தத்ரத்யேவ நிருஹரிஹி நகராக்ரபின்ன தஞ்சாக்கிய தைத்யருதிரார்ச்சிதாங்கராகா என்று அந்த பெருமாளை இங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள். இதுக்கு மேலே ஸ்ரீமுஷ்ணம் பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறா, அதெல்லாம் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.